ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வளம் தரும் வாஸ்து, வாஸ்து குறிப்புகள், வாஸ்து தோஷ நிவர்த்திகள், பரிகாரங்கள், இதை பற்றி தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்க போறது, வீடுங்கிறது ஒரு கோயில், நம்ம நம்முடைய வீட்டை ஒரு கோயிலாக மதிக்க வேண்டும், நினைக்க வேண்டும். எல்லாருக்குமே பாருங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து சொந்த வீடு அமையுது, எத்தனை பேருக்கு வந்து வாடகை வீடு கூட நல்ல வீடு அமையுது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை காலி பண்றவங்கலாம் இருக்காங்க, மாசத்துக்கு ஒரு தடவை காலி பண்றவங்கலாம் இருக்காங்க, இல்ல டிரான்ஸ்பர்ல தூக்கி தூக்கி போடுவாங்க, எங்கேயாவது போடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான ஒரு இருப்பிடம் என்பது இல்லாமல் இருக்கும். அது அவங்களுடைய ஜாதக அமைப்பே அப்படி இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த வாஸ்து தோஷம் இருப்பதனால கூட அப்படியும் நமக்கு நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த கோயிலை நாம் மதிக்க வேண்டும், நம்முடைய வீட்டை நாம் கோயிலாக பார்க்க வேண்டும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம், அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே தெய்வங்கள் தான். நாம வந்து அதை ரொம்ப வந்து நன்றாக, ஒரு வீடு அப்படிங்கிறது அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், அல்லது லீஸுக்கு இருக்கலாம், இல்ல அது ஒரு போர்ஷனா இருக்கலாம், இல்ல ரூமா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம், நமக்குன்னு ஒரு இருப்பிடம் கடவுள் கொடுத்திருக்கின்றார். நமக்கு அந்த குடிப்பினை இருக்குது. எத்தனை பேர் வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்காங்க, வீடு வாசல் இல்லாம இருக்காங்க, எங்கெல்லாமோ தங்கி இருக்கிறாங்க, குடிசையில இருப்பாங்க, இல்லைனா வந்து கூடாரம் போட்டு இருப்பாங்க, பிளாட்ஃபார்ம்லயே படுத்திருப்பாங்க. அப்படி நம்மளை வந்து கடவுள் வைக்கல. அப்ப நம்ம கடவுளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும், அந்த வீட்டிற்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த வீட்டு வீடுங்கிறது அது ஒரு உயிர் மாதிரியான விஷயம்தான். அது நம்மளை அனுமதிச்சிருக்கு, அந்த வீட்டுல நம்மள இருக்கிறதுக்கு அந்த வீடு அனுமதிச்சிருக்கு. அப்ப அதை நமக்கு வந்து சத்தியமா அதுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதை மதிக்கணும், அதை வந்து ஒரு தெய்வமாகவே நினைக்க வேண்டும். ஆனா வந்து வீட்டுல கண்ட குப்பையை போடுறது, நீட்டா வந்து பெருக்கிறது இல்ல, அதை கூட்டி பெருக்கிறது இல்ல, தொடக்கிறது இல்ல, அப்படின்னா அதை நம்ம மதிக்கலன்னு தான் அர்த்தம். அப்ப நமக்கு எப்படி செல்வம் சேரும்? செல்வம் சேராது. வீடை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதுக்காக ரொம்ப சுத்தப்படுத்த சுத்தம்னா, சில பேர் பார்த்தா நான் 10 தடவை பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க, ஆள் வந்திருப்பாங்க, ஆள் இருக்கும்போது கூட அவங்க மேல கூட விளக்குமாற போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் கூட இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு குப்பை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. எந்த இதுனாலும் குப்பை தொட்டியில போடுங்க. அந்த குப்பை தொட்டியும் மூடி இருக்கணும். குப்பை தொட்டி திறந்தே இருந்தது, நாள் பட்ட குப்பை இருக்குது, நிறைய குப்பை சேர்ந்துருச்சு, அப்படின்னாலும் செல்வ வளம் குறையும், கடன் பிரச்சனை வரும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், சோம்பேறித்தனத்தால குப்பையை சேர்த்து சேர்த்து வைக்கிறது. அன்றாட குப்பைகளை அன்றாடமே கொண்டு போய் நீங்க குப்பை தொட்டியில போட்டுருங்க. அதையும் வந்து பிரிச்சு போடுங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு மனிதர் தான் வந்து அதை வந்து பிரிக்க போறாரு. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம், நம்ம அந்த தொழில பண்ணோம், அப்படின்னா எப்படி இருக்கும், நமக்கு அசிங்கமா இருக்கும் இல்லைங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களோட டயப்பரை வந்து அதை ஏதோ வந்து ஒரு பொட்டலை மாதிரி கட்டி அப்படியே தூக்கி போட்டுறது, எங்கேயாவது ஆத்துல குளத்துலன்னு போட்டாலும் சரி, இல்ல எங்கேயாவது குப்பை இடத்துல போட்டாலும் சரி, அதை ஒரு மார்க் பண்ணி போடுங்க, இது வந்து குழந்தையின் இது கழிவு அப்படின்னு கூட நீங்க பண்ணி இது பண்ணுங்க. நாம அதை எடுக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அசுத்தமான விஷயம் தானே அது. இருந்தாலும் நம்ம வந்து அப்படி நம்ம அவங்களுடைய மைண்ட்ல இருந்து பார்க்கணும், அவங்களோட என்ன மாதிரியான என்ன அலைகள்ல இருக்காங்க. ஏதோ ஒரு கர்மாவினால் அவர்கள் அந்த தொழிலை செய்கிறார்கள், அதை நம்ம அவமானமா நினைக்க கூடாது. நம்முடைய கழிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா வந்து மனித கழிவுகள் என்பது, மனித குப்பைகள் என்பது மிகவும் ஒரு அசுத்தமான ஒரு விஷயம்தான். நாம போடுற எவ்வளவோ குப்பைகளாம் அவங்க எடுத்து போறாங்க, பிரிச்சு இது பண்றாங்க, அதை கையால் எடுக்கிறாங்க. சில பேர் பாட்டில உடைச்சு கூட அதை வந்து ஒரு பொண்ணு நல்லா வந்து பதவிசா இது பண்றது, அவங்க எடுக்கும்போது கையில குத்தி கிழிச்சிரும். அதெல்லாம் வந்து கர்ம, அது நமக்கே தான் திரும்ப வரும். அப்போ அந்த குப்பைகளை நீங்களே தரம் பிரித்து, இது மக்கும் குப்பை, இது மக்காத குப்பை, இது வந்து இதுக்கான குப்பை அப்படின்னு நீங்க பிரிச்சு 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 கூட நீங்க போடலாம். இல்ல பாதி பேர் என்ன பண்றது, இந்த பழைய மிஞ்சு போன இதை வந்து நீட்டா பேக் பண்ணி வைக்கிறது, அவங்க திறந்து பார்த்தா அது எலிசத்த நாத்த அடிக்கும். இதெல்லாம் வந்து சிம்பிளான விஷயம். மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும். குப்பைகள்ங்கிறவங்க உடனே நம்ம அதை கேவலமா நினைச்சிடக்கூடாது. அவர்கள் சனியின் காரத்துவ நபர்கள். அப்போ வந்து அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபஷனுமே அவனுக்கு அவர்களுக்கு அது ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம்தான். அது அந்த ப்ரொஃபஷனை வச்சு அவங்கள நம்ம கேவலமாக நினைக்க கூடாது. இவன் என்ன சாதாரண ஜோசியம் தானே, இவன் வந்து என்ன குப்பை அள்ளுறவன் தானே, இவன் சாக்கடை அள்ளுறவன் தானே, அப்படிலாம் நினைக்க கூடாது.
முதலில் வந்து பொதுவான விஷயங்கள், மக்களுக்கு பொது நலமாக இருக்கக்கூடிய நபர்கள், பொது தொண்டு புரியக்கூடிய அனைவருமே தெய்வீக ஆற்றல் வாய்ந்தவர்கள், ஒண்ணுமே இல்லை. எதுக்கு போய் வந்து மோடி வந்து அந்த காசி போயிருந்தப்போ துப்புரவு பணியாளர்கள் காலில் பாத பூஜை பண்றாரு? அதெல்லாம் ஒரு சூட்சமான விஷயம். ஏன்னா வந்து அவங்க சனிக்காரத்த நபர்கள், இவரும் பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், இவர் வந்து சனியின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், விருச்சிக ராசி, அவர்களுக்கு வந்து அவர் வந்து பாத பூஜை பண்றாரு. அது வந்து நம்ம ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்டாவோ என்ன வேணா, அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம், அந்த இதெல்லாம் நம்ம போக வேண்டாம். அதுல உள்ள சூட்சமான விஷயம் என்ன, பரிகாரம், ஒரு பிரதம மந்திரி அவர் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் காலை பாத பூஜை செய்கின்றார். அப்போ அது என்ன விஷயம் அப்படிங்கறது தெரியணும். நாமளும் செய்ய தயங்க கூடாது. அவர்களுக்கு நம்ம வீட்டுக்கு அழைச்சு கூட சாப்பாடு போடலாம். இல்ல ஒரு சில பேருக்கு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு மனசு இருக்காது, வெளியில இருந்து நீங்க வந்து உங்களால் இயன்ற ஒரு டீ காபி வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாம். நீங்கள் எப்பெல்லாம் சனியின் காரகத்துவ நபர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ, தானம் செய்கிறீர்களோ, தர்மம் செய்கிறீர்களோ, அதெல்லாம் உங்களுக்கு சனியின் பிளஸ்ஸிங்ஸாக வரும், ஆசீர்வாதமாக வரும். தொழிலில் தொய்வு ஏற்படாது, தொழிலில் சிக்கல் ஏற்படாது, தொழிலில் தடை ஏற்படாது, தாமதம் ஏற்படாது, பொருளாதார அபிவிருத்தி வரும். இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் நாம அவங்கள கேவலமாக நினைக்கிறது, ஒரு சில பேர் இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து வசப்பாடுறது, இதெல்லாம் தப்பு. அவங்க கர்மாவை நம்ம வாங்குற மாதிரி. ஸோ வீடுங்கிறது குப்பை இல்லாமல் இருக்க வேண்டும். ஒட்டடை பிடிச்சதுன்னா உடனே அடைச்சிடணும். ஜன்னல் கம்பியிலலாம் தூசியா இருக்கா, அதெல்லாம் வந்து உடனே துடைக்கணும். இதை வந்து வேலைக்காரங்களை விட்டு செஞ்சாலும் சரி, நீங்கள் செஞ்சாலும் சரி, யாருனாலும் குழந்தைகளுக்கு அதை பழக்கப்படுத்துங்க. இங்கே பாருப்பா, நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும். நாம் சுத்தமாக இருந்தால் தான் நல்லது, நமக்கு அப்போ தான் வந்து ஐஸ்வர்யம் இருக்கும், பணம் கிடைக்கும்னு சொல்லி பழக வேணாம். தனம் சேரும், நல்லா படிப்பீங்க, உங்களுக்கு வீட்டுக்குள்ளே காற்று நல்லா வரும் அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா வீடை பூட்டி 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 வச்சுருவாங்க. இந்த சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, என்ன இருக்கா, எது இருக்கா, ஒன்றும் தெரியாது. அவங்க வந்து அவங்களே தங்களை ஒரு ஜெயிலுக்குள் வைத்திருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க. யார் எதையுமே எல்லாத்தையும் சாத்திடுறது, ஜன்னலை சாத்திடுறது, கதவை சாத்திடுறது, முன்பக்கம் சாத்திடுறது, பின்பக்கம் சாத்திடுறது, உள்ளுக்குள்ளே ஏசியை போட்டு உட்காந்துக்கிறது. இது வந்து கேட்டால் சேஃப்டி அப்படிங்கிறாங்க. சேஃப்டி முக்கியம்தான், ஆனால் வந்து சூரிய ஒளி வீட்டிற்குள் வர வேண்டும், இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சந்திரனின் ஆற்றல் வீட்டிற்குள் வர வேண்டும். கொஞ்ச நேரம் திறந்து வைங்க, காலங்காத்தால அந்த இளம் சூரியனின் அந்த கதிர்வீச்சு வீட்டிற்குள் வருவது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். யார் வீட்டிலலாம் சூரிய ஒளி நேராக உங்கள் வீட்டிலே ஹால்லையோ எல்லா ரூம்லையும் வந்தா அது மிகவும் நல்லது, ஆற்றல் வாய்ந்த விஷயம். எதுக்கு போய் இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் சன் பாத்துங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறான், போய் பீச்சில் போய் படுத்துக்கிட்டு நான் சன்பாத் எடுக்கிறேன்னு இருக்கான். விட்டமின் டி அதுலேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரிய ஆற்றல் நமக்கு வேண்டும், எப்பொழுதுமே வேணும். நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு, அது மட்டும் இல்லாமல் கடுமையாக உழைப்பதற்கு அந்த சூரிய ஆற்றல் என்பது வேண்டும். அதனால தான் வீட்டிற்குள் தெய்வீக ஒளியான அந்த சூரிய நேச்சுரல் லைட் வந்தது அப்படின்னாலே அந்த வீடு ஐஸ்வர்யத்தை பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகையால் வீடை வந்து நீங்க வந்து கொசு வரக்கூடாதுன்னு அடைங்க, ஆனா வந்து எந்த ஒளியும் வரக்கூடாதுன்னு அடைச்சு வைக்காதீங்க. ஒளி வருவதுதான் மிகவும் நல்லது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.